இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த கனனைய பெண் பற்றிய பகுதி பல்வேறு சமயங்களிலே பல்வேறு வகையான செய்திகளை நமக்கு தருவதாக இருக்கிறது. ஒன்று, ஒருவருடைய நம்பிக்கையின் ஆழம் என்ன என்பதை பொறுத்து இறைவன் அவருக்கு செய்கிற உதவியினுடைய ஆழம் அமைந்திருக்கிறது. ஒருவருடைய நம்பிக்கையின் ஆழம், ஆணி வேர் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறதோ அதை பொறுத்து வாழ்க்கையில் மேல்தளத்தில் ஏற்படுகிற சிக்கல்கள், இன்னல்கள், இக்கட்டுகள், இடையூறுகள் எல்லாம் அவர்களை ஒன்றும் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்வு என்பது இலக்கு நோக்கிய ஒரு பயணமாகவே இருக்கிறது. இந்த உலகத்திலே கடவுள் மனிதர்களை படைத்திருக்கிறார். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்தோம் என்று யாரும் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இலக்கு நோக்கி அவர்கள் பயணப்பட்டே தீர வேண்டும். அது மனிதனுக்கு கடவுள் விதித்திருக்கின்ற ஒரு இயற்கையினுடைய விதி, கோட்பாடு. ஏனென்றால் நகர்வற்று நகர்ந்து போகாமல் இயற்கையினுடைய எந்த பொருளுமே இருக்க முடியாது. ஒருவேளை அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளை ஏனைய பொருட்கள் சிதைத்து விடுவதற்கு முயற்சி செய்யும். அசையாமை என்பது, நகராமை என்பது, முன்னோக்கி செல்லாமை என்பது மரணத்திற்கு ஒத்த ஒன்றாக இருக்கிறது. ஒரு பொருள் மரத்திலிருந்து கீழே விழுந்து கிடக்கிறது, அசையாமல் அப்படியே கிடந்தால் கரையான் பிடித்து விடும். ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு குட்டி போடுகிறது, அது நகர முடியாமல் அப்படியே படுத்து கிடந்தால் எறும்புகள் வந்து அவற்றை உண்டு அவரை தின்றுவிடும், கொன்றுவிடும். ஏன், மனிதன் ஒருவேளை படுத்தே கிடந்தால் அவன் உடம்பு முழுவதும் புண்ணாகிவிடும். நோய் நொடி வந்தவர்கள், நகர முடியாமல் ஒரே இடத்தில் படுத்திருப்பவர்களுக்கு நாம் மருத்துவம் பார்க்கின்றோம், ஆனால் உடம்பிலே நோய்பட்டு அதனால் புண்கள் என்ன செய்துவிடும், மிக விரைவிலே இந்த உடலானது அழுக தொடங்கிவிடும். உயிர் இருக்கிறது தான், உடம்பிலே ஆற்றல் இருக்கிறது தான், ஆனால் நகர்தல் இல்லை, முன்னோக்கி செல்லுதல் இல்லை, மாற்றி செய்தல் இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக உடம்பிலே புண்கள் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. புண் என்பது அந்த தோலும் தோலுக்குள் இருக்கிற சதையும் அழிய தொடங்குகிறது, அது வாழ்வற்று போகிறது. இப்படி இருப்பது சரியல்ல, எழுந்து நட, முன்னோக்கி போ என்று என்ன செய்கிறது சொல்லுகிறது. இதை வாழ்வினுடைய தன்மையே, வாழ்வினுடைய அடிப்படையே, வாழ்வினுடைய அந்த சாராம்சமே நகர்தலும் மூவ் என்று சொல்லுகிறார்கள், அசைதலுமாக இருக்கிறது. அசைவற்று நகர்வற்று இருக்கின்றதெல்லாம் வாழ்விலே காணாமல் போய்விடும் அல்லது அழிந்து போய்விடும். மனிதனுக்கும் அது விதி விலக்கு அல்ல. மனிதர்களுடைய வாழ்வும் நகர்ந்து போகின்ற, நகர்ந்து நகர்ந்து முன்னோக்கி செல்லுகின்ற, வேகமாய் அல்லது மெதுவாய் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நகர்வற்று ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இருந்தால் மிக விரைவில் அழிவு அவர்களுக்கு என்ன செய்து விடுகிறது. ஒரு சிலரை பார்க்கின்றோம், உடம்புக்கு முடியாமல் இருக்கிறது, படுத்தார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு அவர்களுக்கு அது நோயாகவே என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது. ஆனால் வீணை விடுக்காமல் நடந்து கொண்டே இருந்தார்கள் என்றால், எதையாவது செய்து கொண்டே இருந்தார்கள் என்றால், மூன்று நாளுக்குள் அது சரியாகி விடுகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிப்பதுதான். இந்த கரணைய பெண்மணி அத்தகைய ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு தருகிறார். அவளுடைய இலக்கு, அவளுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அவளுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லை. பேய் பிடித்த ஒரு பெண்மணி அந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? குழந்தைக்கு பேய் பிடித்திருக்கிறது, பெற்றோர் நிம்மதியாக இருக்க முடியுமா? பெற்றோர் சந்தோஷத்தோடு வாழ முடியுமா? அங்கே அதனால் குழந்தை பெற்றோருக்குள் சண்டை வராதா? கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வராதா? நிச்சயம் வரும். நீண்ட நாட்களாக, தொடர்ந்த நாட்களாக யாராவது நோய்வாய்ப்பட்டு ஒரு குடும்பத்தில் இருந்தால் அதுவே அந்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியமான சூழலை கெடுத்துவிடும். சந்தோஷமாக யாரும் சிரித்துக் கொண்டிருக்க முடியாது, மகிழ்ச்சியாக எதையும் கொண்டாட முடியாது. திடீரென்று எது நடக்கும், எப்படி நடக்கும், எப்போது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே சூழலே இக்கட்டாக இருக்கிற பொழுது மனிதர்கள் பெரும்பாலும் நொடிந்து போவார்கள், தளர்ந்து போவார்கள். ஆனால் இந்த கனனைய பெண்மணி தன்னுடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட சூழல் இருந்தும் அவள் முன்னோக்கி நேர்மறையாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து, இதோ நான் அவர்களுக்காக அல்ல, இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் என்று சொல்லுகிறார். இந்த பெண்மணி மேலும் சென்று இயேசுவிடம் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நாய் என்கின்ற வார்த்தையை அங்கே இயேசு பயன்படுத்துகிறார். இதுதான் மனிதனுடைய முக்கியமான கட்டம். உணர்வு நிலை, சமநிலை இழக்கின்ற பொழுது அங்கே மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள்.
இன்றைக்கு நாங்கள் மத்திய சிறைச்சாலைக்கு கவுன்சிலிங்காக போகிற பொழுது பார்க்கிறோம், மத்திய சிறைச்சாலையிலே அதிகமாக கொலை செய்து விட்டோம் அல்லது ஏதாவது ஒரு இல்லையா கேஸில் மாட்டி விட்டோம் உள்ளே வருகிறவர்கள் பெரும்பாலும் நியாயத்தோடு நடப்பவர்கள், மனச்சாட்சியோடு இருப்பவர்கள், இந்த திடீரென்று இடறி வருகிறவர்கள். திட்டமிட்டு செய்கிறவர்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்க முடியாது, அவர்களுடைய தொழிலே அது. காசுக்கு இதே போல ஏதாவது தவறு செய்கிறவர்கள் இறுதி வரை அப்படியே தான் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே வந்த நிறைய பேர் சொல்வது, பேசிட்டே இருந்தோம் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னால தாங்க முடியல, எனக்கு என்ன செய்யும் தெரியல, கையில கிடைச்சதை கொண்டு எரிஞ்சேன், அது ரத்தம் அடிஞ்சது, வயலன்ஸ் ஆயிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு. திடீரென்று இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரும்பாலும் உணர்வு நிலை சமநிலையற்று போகிற பொழுது நடப்பது. அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நீங்கள் எழுத வேண்டியது இல்லையா, மறைமுறையில் எழுதுகிறவர்கள் எழுத வேண்டியது என்னவென்றால், எந்த சூழல் உங்களை இடற செய்கிறது? யாராவது என்ன வார்த்தை பேசினால் உங்களை இடற செய்கிறது? ஒரு சிலருக்கு கெட்ட வார்த்தை பேசினா உடனே அதோட முடிஞ்சது, அது பிறகு அவங்க மனுஷனாவே என்ன செய்ய மாட்டாங்க, ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தாரு, அது பிறகு சண்டை தான் வீட்டில். ஒரு சிலருக்கு ஏதாவது சில வார்த்தைகள் இருக்கும், சின்ன பசங்களா இருந்தா வீட்டை பத்தி பேசின உடனே நினைச்சுவான், எதை பத்தி பேசணும் பேசு, எங்க அம்மா பத்தி பேசாத, எங்க அம்மா பத்தி பேசாத, பேசணும்னு உடனே என்ன செய்வேன், அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிற போய் பள்ளிக்கூடத்துல இதைத்தான் பேசிக்குவான், அவனுக்கு அதுதான் பிரச்சனை. எதை பத்தி வேணாலும் பேசு, என் மூக்கை பத்தி பேசணும்னா உன்ட்ட என்ன செய்வேன், எதை பத்தி வேணாலும் பேசு, என் கலரை பத்தி பேசணும்னா உன்ட்ட என்ன செய்வேன், எதை பத்தி வேணாலும் பேசு, ஏன்ட இதை பத்தி பேசினாலும் நான் சண்டைக்கு வருவேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒன்று என்ன செய்யும், ஒரு பட்ட பேரா இருக்கலாம், அல்லது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது சில நிகழ்ச்சியாக இருக்கலாம். சில வீட்டில் மம்புக்குனாலும் அவன் பண்ண தப்பையோ அந்த பிள்ளை பண்ண தப்பையோ கணவன் மனைவியோ அல்லது குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சரி அதை சுட்டி காட்டுவாங்க, சுட்டி காட்டினவுடனே அந்த ஆள் அதுக்கு அந்த ஆளாவே என்ன செய்யாது, இருக்காது. நடந்து முடிந்தது தான், நான் என்று சொன்ன பொழுதும் அந்த பெண்மணி ஐயா மேஜையில் இருந்து விழுவதை தின்ன எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டாலே அது பக்குவம். உணர்வு நிலை சமநிலையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அருள்நிலை வாழ்வாக என்ன செய்யும், உயரும். உணர்வு நிலை சமநிலையை இழக்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்வு கீழ்நிலை வாழ்வாக என்ன செய்யும், அமையும். ரெண்டே தான், வேற ஒன்றும் கிடையாது. அறிவல்ல, மனுஷன் வந்து புத்தியினால் வாழ்ற விலங்கு கிடையாது. நீங்களாம் நினைச்சுக்கிடலாம் மனுஷனுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு, நான் அதை ஒத்துக்கிறதே கிடையாது. மனுஷனை போல அறிவு இல்லாத விலங்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அதான் உண்மை. அறிவுங்கிறது சும்மா ஒரு பேச்சுக்கு உப்புக்கு சப்புக்கு இருக்கு, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அறிவு பயன்படலாமே தவிர வாழ்க்கைக்கு அறிவு என்ன செய்யாது, பயன்படாது. நான் நிறைய எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். ஒரு பகைமையினால் ஒருவரை நாம் ஏதாவது சொல்றோம் வைக்கிறோம்னா அறிவுபூர்வமா யோசனை செய்யறோம் கிடையாது, அது உணர்வு நிலை. மனிதன் என்பவன் உணர்வினால் வாழுகிற பிராணியை தவிர அறிவினால் வாழுகிற பிராணி கிடையாது. எதையாவது கொடுக்கிறோம், இறக்கப்பட்டு தான் கொடுக்கிறமே தவிர, இன்னார் இப்படி கஷ்டப்படுகிறார் ஆகவே நம்ம இந்த உதவி செய்தோம் என்றால் இவருக்கு இப்படி இருக்கும், ஆகவே இந்த உதவினால் இவருக்கு இப்படி இருக்கும்னு யோசிச்சவன் என்னைக்கும் காசு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. இறக்கப்பட்டவன் தான் கொடுப்பான், இறக்கம் மூளை சார்ந்ததல்ல, இதயம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது. மனிதர்கள் உணர்ச்சியினால் தான் முடிவெடுக்கிறார்கள், உணர்ச்சியினால் தான் வாழுகிறார்கள். அதனாலதான் அது என்னது, சிகரெட் பெட்டியில எலும்புக்கூடு படத்தை போட்டுட்டு புகைப்பிடிப்பது கேடு தரும்னு எழுதிட்டு நீ வியாபாரம் பண்ணு, வாங்குறமே வாங்குவான்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் புத்தி அறிவு அதை பயன்படுத்தினா அதை வாசத்து பிறகு வாங்குவானா, அதான உண்மை. அப்ப மனுஷன் அறிவோடு வாழ்கிற பிராணி கிடையாது, நமக்கு தப்பா சொல்லித்தராங்க நம்ம அறிவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அல்லது அறிவு தான் நமக்கு முதன்மை என்று. உணர்வு தான் முதன்மை, உணர்வு தான் நமக்கு பிரச்சனை. நல்லா தெரியும் பக்கத்து வீட்டோட சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் கேஸுக்கு ரீசன் அலைஞ்சா அந்த ஒரு அடி இடத்துக்காக எப்படியும் 1 லட்சம் ரூபா செலவழியும், அதுக்கு இடத்த வித்து தான் செலவழிக்கும்னு நமக்கு தெரியும். ஆனாலும் அறிவு சொல்லும், ஆனா உணர்வு என்ன செய்யாது, அதை எப்படி சும்மா விட முடியும், அதை எப்படி சும்மா விட முடியும், அதை எப்படி சும்மா விட முடியும், இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் பிறகு சத்தம் போடாம அந்த உணர்வு நிலை அப்பா அப்படின்னு பிறகு தான் என்ன செய்யும். உண்மைதான், மனிதன் அறிவால் வாழுகிற விலங்கு கிடையாது, நீங்க தப்பாவே நினைக்க கூடாது. ஆகவே குழந்தைகளை உணர்வு நிலையில் பக்குவப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமை, இதுதான் உண்மை. நான் சொல்வது தப்பு என்றால் நீங்கள் சொல்ல முடியும், ஆனால் உலகமே நமக்கு தப்பாக சொல்லித் தருகிறது, சரியானதை யோசிக்க அவர்கள் நம்ம என்ன செய்வதில்லை. அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு எழுதியிருக்கான். விற்கிறது யாரு, வெளிநாட்டுக்காரனா? நாட்டுக்கு கேடுனா மூதேவி நீ தானே நாட்டை ஆளுத, அப்ப உனக்கு கேடுன்னு தெரிஞ்சு நீ எப்படி விற்ப, அறிவா யோசனை அப்படித்தானே, அப்ப அவன் அறிவை வச்சா செயல்படுதான், நாடு கெட்டு போட்டுன்னு தானே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், அவன் அதைத்தானே சொல்லுதான், நாம் அதுக்காக இல்லை நீ கெட்டு போகணும் தானே ஆட்சி செய்த துறப்போன்னு சொல்லிட போகிறோம். அறிவோடு யாரும் எதுவும் செய்வதில்லை, நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி தனிப்பனித வாழ்க்கையிலும் சரி. உணர்வு தான் மனிதர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது.
எனவே உணர்வு நிலை சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரே பயிற்சி. அதை நாம் பாடித்துக் கொள்ள வேண்டியது. இந்த கனனய பெண்ணிடம் அவள் வாழ்வில் வெற்றி பெற்றாள். ஆமேன்.